ஞானி என்பவர் யார்? அனைத்தும் அறிந்தவரா? அனைத்தும் அறிந்தவர் ஞானி அல்ல. எனக்கு எதுவுமே தேவையில்லை, இறைவன் எல்லாத்தையும் கரெக்டா பண்றான். ஞானின்ற ஒருத்தனே கிடையாது, அவன் ஒருத்தன் தான் உண்மையானவன், அவன் ஒருத்தன் தான் உண்மையான ஞானி. அந்த ஞானியை பத்தி திங்க் பண்றது அகங்காரம் தான், நான் ஞானியா ஆகணும்னு நினைக்கிறது அகங்காரம் தான். ஞானி என்பவன் யார் என்று கேள்வி கேட்பது அகங்காரம் தான். பேசவே கூடாது, இங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு பேசாம இருக்கிறான் பாத்தீங்களா. அவன் தான் பிரம்மம், அவன் தான் உண்மையான ஞானி, அவன் அந்த பிரம்ம ஞானியாக மாறிவிடுவான். ஒன்று மற்ற தன்மைக்கு செல்லுங்கள், நீங்கள் ஞானி ஆகிவிடுவீர்கள். அனைத்தும் அறிந்தவன் ஞானி அல்ல. ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, இறைவன் எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு இருக்கான், நமக்கு செய்யறதுக்கு ஒரு வேலை இல்லை என்றத அந்த விஷயத்தை உணர்ந்தவன் தான் மாபெரும் ஞானி. குலதெய்வமாக இருப்பவர் யார்? நல்ல கேள்வி. உங்களது குலத்தில் யாரோ ஒருத்தர், இப்ப மகாவிஷ்ணுன்னு இருக்கேன் அப்படின்னா, உங்க மாதிரி உங்களோட குலத்துல யாரோ ஒருத்தர் சுப்பிரமணி, வனஜா, பார்வதினு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு சில யோக பயிற்சிகளோ அல்லது ஒரு சில ஆக்சிடென்ட்லயோ இறக்கும் போது இறைவனின் அருளாற்றலினால் அந்த உயிர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குலத்தை காப்பதற்கு குல தெய்வமாக மாறிவிடும். சில பேர் இறந்து அந்த தன்மைக்கு போவாங்க, நல்ல சாவு அடைந்து அந்த நிலைமைக்கு போவாங்க. சில பேர் ஆக்சிடென்ட்ல அந்த தன்மைக்கு போவாங்க, சில பேர் யோக பயிற்சி பண்ணி அந்த நிலைமைக்கு போவாங்க, சில பேர் எதுவுமே பண்ணாம பிறப்புலேயே அந்த அனுகிரகம் வாங்கி அந்த குலதெய்வம்ன்ற தன்மைக்கு போயிருவாங்க. அவங்கதான் குலதெய்வம். அந்த குலத்தை காப்பதற்காக மட்டும் அந்த ஆற்றலை கொடுத்து, அந்த பரம்பொருள் ஆகிய அந்த பிரம்மம் ஒரு சில ஆற்றல்களை கொடுத்து அந்த குலத்தை காப்பதற்காக வச்சிருக்கோம். சோ முதல்ல சிறுதெய்வ வழிபாடு கூடாது வள்ளலார் சொல்றாரு. ஆனா எல்லாருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதியை கும்புறது இல்ல. அப்ப காமன் பீப்புள் இன்னைக்கு நிறைய பேர் வீடியோ பாக்குறதுனால சொல்றோம், குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க, தவறு இல்ல. ஒன்ஸ் நீங்க யோக வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா குலதெய்வம் என்பது அதெல்லாம் கடந்து, நீங்களாம் குலதெய்வத்தெல்லாம் கடந்த நிலைக்கு போயிருவீங்க, நீங்களே தெய்வம் ஆயிருவீங்க, அந்த ஜோதியாவே மாறிடுவீங்க, மிக உயர்ந்த ஆற்றல் நிலைக்கு போயிடுவீங்க. சோ அதனால சராசரி மனிதர்களுக்கு குலதெய்வ வழிபாடு என்பது அவசியம். யோக நிலையில நல்ல உயர்ந்த கட்டத்துக்கு போறவங்களுக்கு ஜோதி வழிபாடு என்பது மிகவும் போதுமானது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் என்ன உணவு எடுத்துக்கொள்ளலாம்? சர்க்கரை நோயே போறதுக்கு உங்களுக்கு ரூட் சொல்லித்தரேன், கத்துக்கங்க. எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் பொறுமையாக மென்னு உமிழ்நீரோட சலைவா கலக்கணும், அது கூழ் மாதிரி மாறினதுக்கு அப்புறம் தான் முழுங்கணும். இப்படி பொறுமையா நீங்க சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் உங்களோட சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்படி நீங்க கண்டினியூவா ஒரு ஒரு மாசம் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் சர்க்கரை லெவலை செக் பண்ணி பாருங்க. இன்சுலின் எடுத்த பல பேர் இன்னைக்கு இன்சுலின் எடுக்கிறத விட்டுட்டாங்க. ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லியிருக்கிறாரு, மித்ர சிவா அல்கமி குருஜி அவர் சொல்லியிருக்கிறாரு, அது போக நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்கிறாரு. மென்னு சாப்பிடுங்கன்ற தத்துவத்தை யாரெல்லாம் சொல்லலை, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம தான் மென்னு சாப்பிட்றது இல்லை. பொறுமையா மென்னு தான் சாப்பிடணும். சாப்பிடும் போது சாப்பிட்றத மட்டும்தான் நினைக்கணும், கவனம் ஃபுல்லா உணவுல தான் இருக்கணும். பொறுமையா மென்னு சலைவா மிக்ஸ் ஆகி, சலைவானா உமிழ்நீர் மிக்ஸ் ஆகி கூழ் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நீங்க முழுகுனீங்கனாலாம் செரிமானமாகி அது நல்ல நிலைக்கு உங்களை கொண்டு போகும். அது வரைக்கும் நல்ல நிலைக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தண்ணீர் சாப்பிடணும், சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்கு வந்துடும், மைண்ட்ல வச்சுக்கணும். ஆத்ம விசாரம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது ஆத்ம விசாரம் என்பது என்ன? ஒரு சில பேர் ஒரு சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. உண்மையான ஆத்ம விசாரம் ரமண மகரிஷி போதிப்பது என்னவென்றால், நான் யார் அப்படின்னு கேட்க 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 ஒரு கோடி தடவை அந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள கண்ண மூடி நீங்களே கேட்டீங்கன்னா கேள்வி வலுப்பெற்றோம். கேள்வி வலுப்பட்டுருச்சுன்னா அதுக்கு பதில் கிடைக்காம கூடாது, மனம் தேடி கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் உணர்வு நிலையில ஒண்ணு உணர்வீங்க, அதான் உண்மையான ஆத்ம விசாரம். ஆனா எல்லாரும் இன்னைக்கு அந்த நான் யாருன்ற கேள்வியோடு பைத்தியம் தான் முடியுது, அவங்களால அதுக்கு சொல்யூஷன் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. அது ஈஸி மாதிரி தான் தெரியும் ரமண மகரிஷி அவரோட ரூட்டு, ஆனா அது கொஞ்சம் இருக்கிறதுல டஃபஸ்டான ஒரு ரூட்டு, பல பேர் அதுல தெளிவு அடைய முடியல. ஆனா தெளிவு அடைஞ்சவங்களும் இருக்காங்க, அதுல எல்லைக்கானவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நான் சிம்பிளா ஒண்ணு சொல்லித்தரேன். இப்ப உங்க மைண்ட்ல ஒரு தாட் ஒன்று வருதுன்னு, எந்திரி சீக்கிரம் எந்திரிச்சு போனாதான் உனக்கு அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு உங்க மைண்ட் ஒரு கேள்வி எழுப்புதுன்னா, ஏன் நான் இப்ப சீக்கிரம் எந்திரிக்கணும் உங்க மைண்ட்ல நீங்க திருப்பி கேள்வி கேளுங்க. அப்புறம் அது ஏதாவது ஒரு பதில் சொல்லும், அப்பதான் நீ சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு சொல்லும். சீக்கிரம் போய் என்ன பண்ண போறேன்னு கேட்கும், அப்பதான் சாப்பிட முடியும்னு சொல்லும். சாப்பிட்டா மட்டும் உனக்கு எனர்ஜி கிடைச்சிருமான்னு கேளுங்க. இந்த மாதிரி அது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மிக சரியான கவுண்டர் கொடுக்கணும். உங்க ஆப்போசிட்ல ஒருத்தன் கேள்வி கேட்டா அவனை லாக் பண்றதுக்கு இல்ல, அது பதில் சொல்லி ஆஃப் பண்றீங்க இல்ல. அந்த மாதிரி உங்களுடைய மனம் கேள்வி கேட்கும் போது நியாயமான சில பதில்களை கொடுத்து ஆஃப் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உண்மையான ஆத்ம விசாரம். அப்ப இது எந்த தன்மைக்கு உங்களை கொண்டு போகணும்னா, உங்க மனம் தேவையில்லாத கேள்விகளை எழுப்பும் போது, நிம்மதியற்ற தன்மையில் இருக்கும் போது, அந்த கேள்வி எழுப்பக்கூடிய அந்த தன்மைக்கு மிக சரியான பதிலை கொடுத்து ஆஃப் பண்ண தெரிஞ்சுன்னா இதுதான் ஆத்மாவை விசாரம் பண்றது. அப்ப அந்த ஆத்மா அதனுடைய ஆற்றல வெளிவரும், மனம் அமைதி நிலைக்கு போய்விடும். மனம் எப்போதெல்லாம் அமைதி நிலைக்கு போகிறதோ ஆத்ம சக்தி அதிகரித்து விடும். இதுதான் கான்செப்ட். மகாவத்தார் பாபாஜியை குருவா ஏத்துக்கலாமா ப்ரோ? அவர் மூலம் உங்களை சீடனா ஏத்துப்பாரான்னு பாருங்க பிரதர், எவ்வளவு பெரிய குரு அவரு.
தாராளமாக மிக உயர்ந்த யோகி, மிக உயர்ந்த ஞானி, மிக உயர்ந்த ஒரு குரு அவரை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். எனக்கான தனித்திறமையை எவ்வாறு கண்டுபிடிப்பது? அசல் கார்த்தி கேட்டிருக்கீங்க. உங்களோட டேலண்ட் முதல்ல எதுன்னு பாருங்க. எந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கும் போது ஜாலியா செய்யறீங்களோ, ஹாப்பியா செய்யறீங்களோ, அதுல நீங்க காணாம போறீங்களோ, டைம் போறதே தெரியாம ரொம்ப நேரம் பண்றீங்களோ, அதுதான் உங்களோட தனித்திறமை. இப்ப சச்சின் டெண்டுல்கர் நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு விடிய விடிய கிரிக்கெட் விளையாட சொன்னாலும் ஜாலியா விளையாடிக்கிட்டே இருப்பாரு, ஏன்னா அவருக்கு டைம் போறதே தெரியாது, ஏன்னா அவரோட திறமையே அதுதான். மகாத்மா காந்திஜிய மக்களுக்காக போராடுங்கன்னா டைம் போறதே தெரியாம போராடிட்டு இருப்பாரு, அவருடைய தனித்திறமை அதுதான். இதுவே வந்து பாத்தீங்கன்னா அன்னை தெரசாவ மக்களுக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த செய்யுங்க அப்படின்னா கர்ம யோகி, மிகப்பெரிய கர்ம யோகி. அவங்க அவங்க மக்களுக்கு சேவை செய்யறது தனித்திறமை தான், மிகப்பெரிய திறமை, அதுலயே காணாம போயிருவாங்க அவங்க. எந்த வேலையை இப்ப இசைஞானி இளையராஜா ஐயா எடுத்துக்கோங்க, இசை போடும் போது அவர் காணாம போயிடுறாரு, டைம் போறதே தெரியாது, அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பண்றாரு. எந்த வேலையை செய்யும் போது நீங்க காணாம போறீங்களோ அதுதான் உங்களோட தனித்திறமை, அதை சார்ந்து உங்க தொழில் அமைச்சுக்கோங்க. பணம் கொட்டோ கொட்டும் கொட்டும் மாபெரும் ரகசியத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க.